ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் நாட்டுக்கோழி போட்டாலும் நல்லாயிருக்கும், ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அது கூட கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர், மிளகு கொஞ்சம், குழம்பு பொடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இது எல்லாம். இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, அரைச்சி பேஸ்ட்டாக தான் எடுத்துக்க போகிறோம். எதையும் வந்து நம்ம வதக்க கூட தேவையில்லை, அப்படியே எல்லாமே பச்சையாக, வெங்காயம் எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் ஒரு 10-15 வெங்காயம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து கூடவும் எடுத்துக்கலாம், இதுக்கு அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா திக்காக கிரேவி கிடைக்கும், ப்ளஸ் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 5-6 பல்லு பூண்டு இவ்வளோ போதும் ஒரு 1/2 கிலோவுக்கு. நீங்கள் வந்து, நான் வந்து ஏற்கனவே வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, ஸோ அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதுனால 2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு அரைங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக விட்டால் போதும், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை கூட நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் நம்ம மிளகு யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம், ரொம்ப குளிர்ச்சி தரும் ரெண்டும், உடம்புக்கு நல்லது. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போடுங்க. சிக்கன் வந்து கழுவி வச்சுக்கோங்க, 4-5 தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து இதில் போட்டு நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலர், அந்த ஃப்ளஷ் வந்து பிங்க்காக இருக்கும்ல, லைட் பிங்க்காக, அது அப்படியே மாறி ஒயிட்டாக வரும், வெள்ளை கலரில் வரும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறீங்க, ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே பெரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரையாக ஒரு ட்ரை இது மாதிரி சைட் டிஷ்ஷாக வந்துடும், ட்ரைடு சிக்கனாக இருக்கும். ஸோ நீங்கள் சிம்மில் போட்டுட்டு நல்லா இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், இதோடு அப்படியே நீங்கள் மூடிட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல் சிம்மில் போட்டு பெரட்டி, எண்ணெய் விட்டு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும், அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகா பொடி போடுங்க. உங்களுக்கு காரம் செக் பண்ணிவிட்டு போடுங்க, காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம், அது நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா தேவையான அளவு, சிக்கன் வேகிற அளவுக்கு போடுங்க. இது வந்து நான் சாதத்துக்கு தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு இது மாதிரி பண்ணலாம், இடியாப்பம் பண்ணிவிட்டு இடியாப்பத்துக்கு இது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு மைல்டான சிக்கன் கிரேவி இது, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதை நீங்கள் மூடி போட்டுருங்க, நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும், சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, இந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து உதிர்ந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் முந்திரி வந்து 4-5 போடுங்க, தேங்காய் வந்து 1 சில்லுன்னு சொல்லுவாங்க, அதை அரை முடியில் வந்து பாதிக்கும் பாதி, ஒரு 1/4 பாகம் அது போட்டால் போதும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும், அரைச்சிட்டு தான் இதில் போடணும். நீங்கள் வந்து பால் எடுத்து போடுறதுனாலும் ஓகே, இல்லை வந்து கெட்டியாக நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம நிறுத்த போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் மூடி போடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடுங்க. லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தேங்காய் அந்த டேஸ்ட் வந்து தெரியும், எல்லோரும் குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே தேங்காய் போட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். ஸோ லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே நம்ம இதை ஸ்டாப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு மதுரையில் என்னோடய சிஸ்டர்லா சொன்னது, அவங்க நாங்கள் போயிருக்கும் போது இந்த டிஷ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜஸ்ட் நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.